ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் எப்படி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு ரவா கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான டைமே எடுத்துக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கோர் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் மூணு வேக வச்சு உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன். நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறமா அதில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இது பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை நீங்கள் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். ரவை அதிகமாக சேர்த்துனா இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்த்தாலே இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்த்தாலே இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வரணும். நம்ம வடை மாவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா வந்து ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரங்களை எல்லாம் ரவுண்டாக வர மாதிரி கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்படி இருந்தால் போதும். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் நான் தட்டி கட்லெட் மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்லெட் இருக்குது இல்லையா, அது வந்து ஒவ்வொன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக தீ இருந்துச்சுன்னா இது வந்து வெடிச்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போதும் நீங்கள் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வேணால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ எல்லா கட்லெட்டையும் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். எல்லா கட்லெட்டையும் எடுத்ததுக்கப்புறமா நம்ம மீது இருக்கிற கட்லெட்லாம் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு ரொம்ப டேஸ்டான பொட்டேட்டோ சூஜி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு உள்ள. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம். இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க ஆப்ஷனையும் கிளிக்